ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜ் ஆஃப் தமிழ். இந்த வீடியோவில் ஒரே நேமில் வந்து நிறைய காலேஜஸோட நேம்லாம் இருக்கும். அது வந்து அண்டர் ஒரே மேனேஜ்மெண்ட் கீழே ரன் பண்ணுற காலேஜஸாகவும் இருக்கலாம், இல்லைனா வேறு மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் கூட கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போது ஸோ அவங்க வந்து டாப் மோஸ்ட் காலேஜஸ்ன்னு நினச்சிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, பட் பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு காலேஜஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு அவசரத்தில் பண்ணுறதுனால இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜஸ்லாம் ஒரே நேமில் இருக்குது, எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவாங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் மேனேஜ்மெண்ட் கீழே ரன் ஆகிற காலேஜ். ஃபஸ்ட் காலேஜ் வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வந்து பிஎஸ்டி ஐடெக்னு இருக்குது, அதாவது பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இது மாதிரி வந்து சேம் மேனேஜ்மெண்ட் கீழே இது வந்து ரெண்டுமே வந்து ரன் ஆகுது. பிஎஸ்டி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்டட் காலேஜ், பிஎஸ்டி ஐடெக் வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் நேமில் இருக்கனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி குன்றத்தூர், அதாவது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க சிஐடிஏஆர், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இது வந்து ரெண்டுமே சேம் நேமில் இருக்குது, ஸோ அதுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது மூணு காலேஜுமே வந்து சேம் மேனேஜ்மெண்ட்டில் தான் ரன் ஆகுது, சேம் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் இந்த நேமில் கூட நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ரெண்டுமே வந்து சேம் மேனேஜ்மெண்ட்டில் தான் ரன் ஆகுது. அடுத்த காலேஜ் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அதே போல் வந்து கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து சேம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த காலேஜை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சென்னையில் இருக்குது. அடுத்து இப்போ சொல்கிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு மேனேஜ்மெண்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து சிஐடின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதே நேமில் வந்து இருக்குது, அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. ஸோ இதை வந்து சிஐஇடின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ரெண்டுமே சேமாக இருக்கேன்னு. ஸோ அதனால் நீங்கள் சிஐடி கோயம்புத்தூர் கொடுக்குறீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த காலேஜ் நேம் போட்டு நீங்கள் காலேஜ் சர்ச் பண்ணுறதை விட நீங்கள் அந்த காலேஜ் கோடு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காலேஜுக்குமே இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இது வந்து ஸ்ரீபெரம்பத்தூரில் இருக்குது, எஸ்விசின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து கன்ஃபியூஸ் ஆகுவீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து திருவள்ளூரில் இருக்குது. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவுமே திருவள்ளூரில் தான் இருக்குது. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து ஸ்ரீபெரம்பத்தூரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் நேமால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ இதனாலுமே நீங்கள் வந்து செக் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே சென்னையில் தான் இருக்குது. நீங்கள் எதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவீங்கன்னா ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அதனால கூட நீங்கள் அந்த அந்த காலேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த காலேஜ் கூட உங்களுக்கு சர்ச் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ரெண்டுமே வந்து சேம் மேனேஜ்மெண்ட் தான். அடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவில் ஸ்டார்ட் ஆகிற காலேஜ் நேம் வந்து நிறைய காலேஜஸ் நேமெல்லாம் இருக்குது. ஸோ அதனாலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரிய வரும்னா, நீங்கள் காலேஜ் நேம் போட்டு காலேஜை சர்ச் பண்ணுறதை விட பெஸ்ட்டு வந்து என்னென்னா காலேஜ் கோடு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அப்படி வந்து சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே மோஸ்ட்லி வந்து டாப் காலேஜஸ் தான். ஸோ டாப் காலேஜஸ் நீங்கள் போடுறீங்கன்னு நினச்சி சர்ச் பண்ணும்போது வேறு ஏதாவது காலேஜ் வந்துருச்சு, நீங்கள் வேறு அவசரமாக தான் கொஞ்சம் சாய்ஸ் நீங்களாம் பண்ணுவீங்க இல்லையா. இது மாதிரி நிறைய வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க கொடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னை கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.